ஏதாவது கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 days என்னடா பெருசா பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். சம்பாதிக்கிறாங்க, தூங்குறாங்க, திருப்பி காலையில் இறங்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, திருப்பி இதே மாதிரி ஒரு ரொட்டீன் தான். பட் இதுக்கு இடையில நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அது அதை பத்திலாம் யோசிச்சுக்கிட்டு எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப நன்றி சொல்றேன். ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா அது வந்து ஒரு மகாலட்சுமி பிறந்திருக்காங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அப்பா நினைப்பாருன்னா எனக்கு இன்னும் ஒரு தாய் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்போ ஒரு ஆண் மகன் பண்ணோன்னே இவர் ராமர் பண்ணிருக்காரு, அனுமார் பண்ணிருக்காரு அப்படின்னு யாரும் நினைக்கிறதுல. ஒரு கடவுளுக்கு ஈக்குவலா வந்து ஒரு முதல் ஒரு சாரியே தெரிவிப்பு. அவருடைய லைஃப் முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருக்கும், மது மேடம் உள்ள என்ட்ரி ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவங்க லைஃப் ஒரு சேஞ்சஸ் ஆகுது எல்லாமே ஒரு பார்த்துருப்பாரு. ஸோ அந்த மகாலட்சுமி அவங்க எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல் உள்ள கோயிலே இருக்காரு, ஆனா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் போதே வந்து ஏதாவது ஒரு உள்ள நுழையிறோம், ஒரு சாமி முகத்துல முடிச்சுட்டு போகணுமே அப்படின்னு சொல்லி திங்க் பண்றப்ப அங்க ஒரு நேம் ஒன்று வச்சிருப்பாங்க முத முத பில்டிங்ல. இந்த பெண்களின் பெருமை வந்து நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் ரொம்ப உணர்ந்திருக்காங்க. அதனாலதான் வந்து நம்மளுடைய மொழியை வந்து தாய்மொழின்னு சொல்லுவாங்க. தந்தை மொழி, பெரியப்பா மொழி எல்லாம் சொல்ல மாட்டாங்க, அது தாய்மொழி தான். அந்த மாதிரி நம்ம நாடு வந்து தாய் நாடு. அதுவும் இன்னொன்று பூமியை பார்த்தீங்கன்னாக்கா பூமா தேவின்னு சொல்லுவாங்க, பூமா தேவன் யாரும் சொல்ல மாட்டாங்க. இது எல்லாம் எப்படி எப்படி சின்ன சின்ன விஷயம் பாருங்க, இது எல்லாமே பெண்கள். இதெல்லாம் எனக்கு இந்த 4 நாளில் என்னால் யோசிக்க முடிஞ்சுது. இப்போ எல்லாமே பொண்ணுங்க தான் அப்படின்ற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஓட நதிகளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த எந்த நதிக்குமே வந்து ஆண்கள் பேர் இருக்காது. கங்கை, அப்புறம் வந்து காவேரி, கோதாவரி, தாமிரபரணி, இப்படி எல்லாமே பொண்கள் பெண்கள் பேர் தான். அந்த பூக்களை பார்த்தீங்கன்னா அந்த அழகா அழகா இருக்கிற பூ பூனாலே அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பூக்காசி பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்கள் பேர் தான் இருக்கும். முல்லை, ரோஜா, மல்லி, கனகாம்பரம் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண்கள் பேராக தான் இருக்கும். இதை வந்து ஆங்கிலேயர் என்ன பண்ணிட்டா முன்னாடியே இதை உணர்ந்துட்டான். அதனால என்ன பண்ணா அந்த பெண்ணை கூப்பிடுற வார்த்தையிலே தான் அந்த ஆணையை சேர்த்து விட்டுட்டான். உள்ள எப்படின்னா உமன், அந்த மென்னு பாருங்க உமனு கூட தான் இருக்கும். ஃபீமேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேல் பாருங்க அந்த ஃபீமேல் கூட தான் இருக்கும். ஷீ அப்படின்னு கூப்பிட்டோம்னாக்கா அந்த ஹீ வந்து ஷீ கூட தான் இருக்கும். இப்படி எல்லாமே அவனுக்கு தெரியுது. அதாவது ஒரு பெண்ணு கூட தான் ஒரு ஆணையை அடங்கி இருக்கிறான் அப்படின்றது அவன் தெரிஞ்சுதான் கூப்பிடுற வார்த்தையிலே இருக்கும். அடுத்தது அழகு அப்படின்னு சொன்னாலே அது பெண்கள் தான். அது எப்படி சொல்லுவாருன்னா இப்போ ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அவங்க கையில் ஒரு பொம்மையை கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அது என்ன பண்ணும், அதுக்கு ஒரு பூ வைக்கும், ஒரு ஜோடிக்கும், ஒரு மேக்கப் பண்ணும், ஒரு லிப்ஸ்டிக் போடும், அதை வச்சுட்டு அழகாக ஒரு வாரம் வச்சுட்டு பொம்மை வச்சுட்டு விளையாடும். இதே ஒரு பையன் கையில் கொடுங்க அப்படியே தலையை தருவான், காலை பண்ணி வெடிப்பான், விளையாடிப்போம். அடுத்த 10 நிமிஷம் ஏண்டா வாங்கி கொடுத்துனாங்க. ஒரு அழகை வந்து அந்த சொல்ல வரதும் ஒரு பெண்ணு தான். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா கவிதை அப்படின்னு சொன்னாலே பெண்கள் தான். ஆண்களை நினைச்சு அவனை கவிதை சொல்ல மாட்டான். இப்போ கவிதை பெண்கள் சொல்றாங்கன்னா இப்ப வந்து நிலவு போன்ற முகம், மயில் போன்ற கண்கள், அண்ணம் போன்ற நடை, இப்படி சொல்ல போனா இது ஒரு பெண்ணை நினைச்சு சொல்லும் போதுதான் அது ஒரு அழகா இருக்கும். ஒரு ஆணை நினைச்சு நீ அண்ணன் போன்ற நடக்கிற அப்படின்னு யாருமே சொல்றது இல்லை. அப்போ ஒரு கவிதை ஒரு அழகுன்னு சொன்னாங்க, கவிதை கவிதைன்னு சொன்னாங்க பெண்கள் மட்டும்தான். எல்லா இந்த இடத்துலயும் எல்லா இடத்துலயும் பெண்கள் தான் இருக்காங்கன்னு யோசிக்க யோசிக்க எல்லாமே பெண்கள் தான் வராங்க. அடுத்து இதுக்கு போனாங்க, சரி இப்ப மனிதர்கள் தான் பெண்கள் உயர்ந்தவங்களா இருக்காங்க. சரி ஒரு பக்கம் ஒரு படிப்பு 5 அறிவு உள்ள விலங்குகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ஒரு காட்டுல வந்து ஒரு 40 யானை நடந்து போகுதுன்னா அந்த 40 யானைக்கு முன்னாடி அந்த வழிகாட்டியே நடந்து போறது ஒரு பெண் யானை தான். அது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபாய் கட்டி வீடு கட்டுவோம். வீடு கட்டி உள்ள போகும்போது என் தாத்தாவா பெரியப்பாவான்னு கூட மாட்டோம், பசுமாடு தான் கூட உள்ள போவோம், காளை மாடு கூட போக மாட்டோம், அங்கேயும் ஒரு பெண் தான். அந்த மாதிரி ஒரு காட்டுக்கே ராஜா ஆண் ஆண் தான் சொல்லுவாங்க, ஆண் சிங்கம் நான் அந்த காட்டுக்கே ராஜான்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பூவா யார் போடுவாருனாக்கா பெண் சிங்கம் தான். போய் வேட்டையாடி கொண்டு வந்து அந்த ஆண் சிங்கத்தை கொடுத்து எல்லாருமே அந்த மாதிரி ஒரு இந்த கோழி வந்து குஞ்சு போட்டு இப்போ கிராமத்துலாம் பார்த்துருக்கோம், நிறைய ஒரு 10-15 குஞ்சு வந்து ரக்கைக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா பறந்து எங்கேயிருந்து பறந்து வரும், டப்புன்னு வந்து அந்த கோழி வந்து பிடிக்கும். எந்த சேவலும் கொடுக்கணும்னு உடனே அந்த பறந்த போட்டு அடிச்சு அந்த வீரத்தெல்லாம் காட்டாரு. அங்கே யார் அந்த வீரத்தை கட்டினா அந்த பெண், அந்த கோழி தான் வந்து வீரத்தை காட்டி பறந்த போட்டு இப்படி இலங்கை பக்கம் திரும்பினாலும் பெண்கள் தான், இந்த பக்கம் திரும்பினாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் பெண்கள் தான். இப்போ நம்ம சமுதாயத்தை பொறுத்த அளவுக்கு பெண்கள் வந்து பல பரிணாமங்கள் இருக்காங்க. இப்போ ஒரு கணவனுக்கு மனைவியா இருக்காங்க, குழந்தைக்கு தாயா இருக்காங்க, உறவுக்காரன் வந்தாக்கா தொண்டனா இருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கணவருடைய பெற்றோருக்கு வந்து நல்ல ஒரு மருமகளா இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க எப்படி இதை சொல்ல வராங்கன்னா, இந்த கல்யாணம் கணவன் புல்லானாலும் புருஷன் இது மாதிரி சாரி இந்த பழமொழிலாம் பிடிக்கிட்டு அதெல்லாம் வேற தேடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து
எந்த ஒரு ஆணுக்கு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் தான் இருப்பாங்க அது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழி எங்க இருந்து வந்தது அப்படின்னாக்கா குந்தவைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, குந்தவைனா சில்லுன்னு ஒரு கதை, ஜோதிகா குந்தவை. இவங்க வந்து இந்த ராஜராஜ சோழன் ஒரு ராஜா கேள்விப்பட்டிருக்கு, அவர் தான் தமிழ்நாட்டுல ரொம்ப சிறந்து மதுரையில ஒரு ஆட்சி செஞ்சவர். அந்த ராஜராஜ சோழனுடைய அக்கா தான் இவங்க, ராஜராஜ சோழனுடைய அக்கா தான் இவங்க. அது என்னன்னா, அந்த சிறப்பான ஆட்சி அமையறதுக்கு ஃபுல் மாஸ்டர் பிளான் ஃபுல்லா இவங்க தான். அதே மாதிரி அந்த மதுரையில வந்து அந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டினதுக்கு ஃபுல் மாஸ்டர் பிளான் அங்க ஹெல்ப் பண்ணது, அது எல்லாமே முன்னாடி பண்ணது எல்லாமே இவங்க பேர் முன்னாடி வரல, அந்த ஆண் பேர் தான் முன்னாடி வந்துச்சு. ஆனா அதுக்கு பின்புலம் ஃபுல்லாவே இவங்க தான் எல்லாமே செஞ்சிருக்காங்க. அடுத்தது வலி வலி. இப்படி சந்தோஷமா பேசுற மாதிரி சில விஷயங்கள் என்ன சோகம் இவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறப்ப வலி, அது வலினா எல்லாருடைய வலியும் டக்குன்னு ஒரு திங்கிங் வரும், எல்லாருமே இப்ப வந்திருக்கும். ஒரு 1000 தேல் கொட்டின வலி அப்படின்னு சொன்னா எங்க உங்களுக்கு தோணுது? பிரசவ வலி, பிரசவ வலி. இது யாராச்சும் அனுபவிக்க முடியுமா? யாருமே முடியாது. ஆனா அதையும் அனுபவிச்சு முதல் குழந்தைக்கு அனுபவிப்பாங்க. அப்ப அனுபவிக்கிறப்ப அடுத்த குழந்தைய அவன் பெற்றுக்கணும் சொல்லுவான். ஆனா அவனுக்கு தெரியாது அந்த வழி. ஆனா அதுக்கு ரெடியாவாங்க, யாருக்காக? அவன் கணவருக்காக, அவன் குடும்பத்துக்காக தியாகத்தை பண்ணி அந்த வழியெல்லாம் பொருட்படுத்திட்டு அடுத்த வழிக்கு அவங்க ரெடியாகிறாங்க. இந்த மாதிரி பல வழிகளையும் அனுபவிக்கிறாங்க. இவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் என்னன்னாக்கா, ஒரு அழகான ஆண் இல்ல, அழ வைக்காத ஒரு ஆண். இது பாரதியார் கிட்ட ஒரு பத்திரிகையாளர் வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இன்பமான ஒரு திகட்டாத ஒரு நிகழ்வு என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவங்க சொல்றாங்க, எங்க மனைவியுடைய சிரிப்பு தான் எனக்கு திகட்டாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அந்த இன்பத்தையும் அந்த ஒரு அவர் பல விஷயங்கள் பண்ணிட்டு வந்தாலும் அந்த அந்த சிரிப்பை பார்த்தவொடனே அவருக்கு அந்த எல்லாமே ரிலாக்ஸ் ஆயிடும். ஸோ அங்கேயும் வந்து அவங்க மேலிடத்துல இருக்காங்க. அந்த மாதிரி காந்தியினுடைய சுயசரிதைகளை எடுத்து பார்த்தோம்னாக்கா, அவர் காந்தி காந்தி தான் இருக்குமா, அவங்க மனைவி அவங்களோட இணைஞ்சி சில விஷயங்களோட ஈடுபடும் போது தான் அவர் மகாத்மா காந்தியா வந்து போற்றப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுயசரிதை எழுதிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வள்ளிகி வள்ளுவர் வாசிகி அந்த கதை எல்லாருமே தெரியும். அவங்க சாப்பாடு கொண்டு வைப்பாங்க, டெய்லி ஒரு ஊசி எடுத்து வருவாங்க, டெய்லி ஒரு பாட்டில ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து வருவாங்க. இது அப்பப்ப நடந்துட்டே இருக்கும்போது அவங்க கேட்கவே இல்லை, ஒரு 25 காலம் ஆச்சு கேட்கவே இல்லை. என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு ஒருத்தர் அவங்க கேட்கறப்ப, எதுக்காக நீங்க டெய்லியும் எட்டு வர சொல்றீங்க, டெய்லியும் ஊசி எட்டு வர சொல்றீங்க, டெய்லி ஆனா இதை யூஸ் பண்றதே இல்லையா அப்படின்னும் போது அவங்க சொல்றாங்க, நீ இவர் வள்ளுவர் சொல்றாரு, நீங்க என்னைக்காச்சும் பொறுமையை இழந்து பதட்டமாயி எனக்கு சாப்பாடு போடும்போது அந்த சாப்பாடு சிந்திச்சுனாக்கா அதை குத்தி நான் அதை அலசிட்டு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைய வரைக்குமே உன்னுடைய பொறுமையை நீ ஒரு நாளுமே இழந்ததே இல்லை. பல டென்ஷன் பெருத்துவக்கம் தன் மகனை சான்றவள் என கேட்ட தாய், அந்த தாய் இங்க இருக்காங்க, இங்க இருக்காரு. ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு அந்த சந்தோஷத்தை அப்பா சொந்தக்காரன அனுபவிக்கிறதோட அந்த அந்த அம்மாவுக்கு அந்த ஒரு அந்த வலியை முடிச்ச உடனே அந்த வலி தெரியாத இருக்கிறது காரணமே அந்த குழந்தை அழுகுதா சிரிக்குதா அப்படின்ற அந்த ஆனந்தத்தை பார்த்துதான். அதோட பெரிய ஆனந்தம் எப்படின்னாக்கா, அவர் ஒரு வளர்ச்சி அடைஞ்சு இந்த மாதிரி இருக்கார், இந்த மாதிரி பண்ணாலும் ஊர்ல இருக்க 4 பேர் வந்து அவர் நல்லது பண்றாரு நல்லது செய்யறான்னு சொல்லும் போது அங்க இருக்கிற அந்த அம்மாவுடைய சந்தோஷம் தான் அந்த இதை சொல்றது. நான் வந்து சின்ன வயசுல சும்மா இது வரைக்கும் ஒரு 36 கவிதை மாதிரி எழுதுவேன். சின்ன வயசுல நான் 6வது படிக்கும் போது எனக்கும் அதை கொஞ்சமா எழுத முடியும் அப்படின்னு தோண வச்சது ஒரு பெண், அது எங்க அம்மா. அப்ப நான் 6வது படிக்கும் அப்ப இருக்கிற அந்த சின்ன சின்ன வார்த்தைகளை போட்டு அப்ப நான் எழுதுன ஹாஸ்டல்ல படிக்கிறப்ப, கடல் அலையை மறந்தாலும், பூக்கள் வாசம் வீச மறந்தாலும், மேகம் மழை பொழிய மறந்தாலும், இறைவன் ஆசி வழங்க மறந்தாலும், நான் உன்னை மறக்க மாட்டேன் அம்மா, என்றாவது ஒரு நாள் உங்களை மறந்திருப்பேன், அன்று நான் இறந்திருப்பேன் அப்படின்னு கணவனை வந்து கடன் வாங்காத வைக்கும் பெண்ணும், மனைவியை வந்து கண் கலங்காத பார்த்துக்கிற ஆணும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது தான் அந்த வீடு வந்து சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கையில வந்து மெயினா வந்து 4 பெண்களை வந்து நீங்க யாருமே மறக்கவே கூடாது. அது யாருன்னா, உன்னை பெற்றவள், உன்னோடு பிறந்தவள், உனக்காக பிறந்தவள், உன்னால் பிறந்தவள். உன்னை பெற்றவள் அம்மா தெரியுது, உன்னோடு பிறந்தவள் அப்படின்னு சொல்லும் போது நான் சகோதரி தான், ஆனா என் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, ஆனா அது கேவி பிறந்த எந்த ஃபீலே இல்லை. அதான்
உனக்காக பிறந்தவர் எனக்காக பிறந்தவங்க ஒரு ஒன் ஹவர்ல வந்துருவாங்க, ஒன் நாள் பிறந்தவர் ரெண்டு நாள் பிறந்தவங்க ஒரு ஒன் ஹவர்ல வந்துருவாங்க, அவங்க பாடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த பெண்கள் தினத்துக்கு இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்து என்னை ஸ்டேஜில் நான் சின்னதுலேருந்தே சும்மா பத்து பேர் நாங்கள் நல்லா ஜாலியாக பேசுவேன், ஆனால் ஸ்டேஜில் நிற்க வச்சு எனக்கு பேசவே தெரியாது. நான் ஒரு சின்ன ஒரு நர்வஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை உடச்சி கொண்டு வந்தது வந்து ஜிஎம்எச் சார் அங்கே கேட்டாங்க. அந்த கொடி ஏத்துறப்ப சூர்யா பேசுவான், அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே விடுங்கன்னு சொன்னாங்க. அங்கேயும் தயக்கமாக இருந்தது, அது அவரும் அக்செப்ட் பண்ணார் பாரி சாரும். அங்கே நான் பேசினேன், அங்கே நல்ல பலத்தான் இருந்தது. அதிகமான இப்போ நான் கொஞ்சம் பரவாயில்ல, ஆக்சுவலி எல்லாம் டேபிள் ஆட தடுத்து கொஞ்சம் எவ்வளோ பரவாயில்ல. ஸோ அங்கே என்னை பேச வச்சாங்க. அந்த அதை பேசுனதை பார்த்துட்டு ரெண்டு மூணு நேரம் நான் ஸ்டேஜில் பேசுகிறேன். ஸோ என்னுடைய நிறைய வளர்ச்சியில கேவிட்டி இருக்கு. அந்தமாரி ஸ்டேஜ் வளர்ச்சியிலே வந்து கண்டிப்பாக கேவிட்டி இருக்கு. அதுக்கு நான் ரொம்ப நன்றி.